வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லோருமே வந்து தீபாவளியை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டாடியிருப்பீங்க. இது வந்து 2 டேஸ் எடுத்த வீடியோங்க, வந்து தீபாவளி அன்றைக்கும் மறுநாள் அமாவாசையிலேயே அன்றைக்கி எடுத்த வீடியோ. முதல்ல வந்து அமாவாசை அன்றைக்கி என்ன நான் பண்ணேன் அப்படின்றதும், நெக்ஸ்ட்டு வந்து தீபாவளி அன்றைக்கி எடுத்த வீடியோவும் போட்டிருக்கேன். அன்றைக்கி நம்ம அமாவாசையிலேயே, அதனால் நோம்புலாம் இல்லை, சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார், காரக்குழம்பு, கத்திரிக்காய் ரசம், அதுக்கப்புறம் பசங்க வடைலாம் சாப்பிடுவாங்கன்னு வடை செய்தேன். எங்கள் வீட்டில் நோம்புலாம் கிடையாது, கௌரி விரதம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அமாவாசை கும்பிட்றதுனால இதெல்லாம் செய்து சாமி கும்பிட்டோம். பார்த்திங்கன்னா முன்னாள் வந்து நம்ம தீபாவளின்றதுனால மறுநாளும் வீடெல்லாம் தொடச்சி அமாவாசை கும்பிட அதையெல்லாம் பண்ணோம். நான் எப்போவுமே வந்து கீயை அகல் விளக்கு ஏற்றி 5 இலை போட்டு அப்படி தான் அமாவாசை கும்பிடுவேன். மேலே வந்து நம்ம நார்மலாக வந்து பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுவேன் நான். இப்படி தான் நான் அமாவாசை கும்பிடுவேன். திருப்பியும் வந்து மதியம் பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்து முடித்து சீக்கிரம் நாங்கள் வந்து 1 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 2 o'clock மேலே வந்து சூரிய கிரகணம் பிடிக்கிறது அப்படின்றதுனால சீக்கிரமாக செய்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்பவும் எழுந்து வீடெல்லாம் தொடச்சி பூஜை பாத்திரம்லாம் கழுவி திருப்பி விளக்குலாம் ஏற்றி நைட்டு 8 o'clock ஆகிடுச்சு. சாப்பாடு இருந்தது, சாம்பார் இருந்தது, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அங்கே உட்காந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி, அதான் சண்டே நைட்டுங்க, திங்கக்கிழமை தீபாவளி இல்லையா. அன்றைக்கி வந்து வாங்கி வச்சேன் இந்த லைட்டெலாம் எதுக்கு வேஸ்ட்டாக போகணுன்ட்டு எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9:30 அது வந்து ஆஃப் ஆகிடுச்சு. படிக்கட்டில் மட்டும் என் பையன் போட்டு விட்டான், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது ஏனும் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, இருந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வாசக்காலுக்கு மேலே ஆணிலாம் அடிக்கல, அந்த ஜன்னல் இருக்கிறதுனால அதிலேயே நாங்கள் கட்டிடுவோம். சரி, எதுக்கு வேஸ்ட்டாக வந்து ஆணியெல்லாம் அடிக்கணும் அப்படின்றதுனால அதெல்லாம் பண்ணல. நல்லா இருந்தது பார்க்க அந்த லைட்டு போட்டு விடும்போது. ஆனால் வந்து அது வந்து போயிடுச்சு, அது லூஸ் கனெக்ஷனாக இருந்ததா இல்லை அந்த லைட்டு வந்து தெரியல, அது வந்து நின்றுடுச்சு. படிக்கட்டில் மட்டும் போட்டுக்கிட்டது ரொம்ப நல்லா. இது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நாங்கள் எடுத்து வச்சிட்டோம், பார்த்தா எரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவன் போட்டு விட்டான். இது வந்து தீபாவளி அன்னைக்குங்க ட்ரெஸ்ஸு எடுத்துன்னு வந்து வச்சுது என்னுடைய பொண்ணுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கே எடுத்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நாங்கள் ஊருக்கு போனவங்க, அதனால அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க வந்து அவங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்காங்க, அதுவும் கொஞ்சம் வில்லேஜ், அங்கே வந்து தீபாவளிலாம் நல்லா கொண்டாட முடியுன்றதுனால அங்கே போயிட்டாங்க. இங்கே நாங்கள் எங்கேயுமே நகர மாட்டோம், அதனால் இங்கே வர மாட்டாங்க. அதனால் அவங்க அங்கே போயிட்டு தீபாவளியை கொண்டாடினாங்க. இப்போ வந்து இவங்க வந்து ட்ரெஸ்லாம் வந்து இவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்கங்க, எல்லாம் பெரியவங்களாகிட்டாங்க இல்லையா, அதனால் நம்ம எடுக்கிறதில்ல, முதல்ல நான் வந்து எடுக்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சது எடுக்கட்டும் அப்படின்றதுனால நான் எடுக்கவே மாட்டேன். இப்போல்லாம் கொஞ்சம் 1-2 வருஷமாக அவங்களே பிடிச்சது எடுத்துக்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம். இவன் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்திருக்கான், கலரு லைட் கலரு, அவன் வந்து கொஞ்சம் டார்க்காக எடுத்திருக்கான். அதாவது அவங்களுக்கு பிடிச்சது எடுத்துட்டாங்க. இவன் வந்து பிளாக் பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிஸ்தா கலர் பச்சையாக இல்லை அது என்ன கலர்னே தெரியல, ப்ளூவான்னு தெரியல. இந்த பேண்ட்டு வந்து ரொம்ப நாளாக தேடின்னு இருந்தான், ஆனால் கிடச்சிடுச்சு, அதனால் அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். இவன் பேசுகிறான், அது வந்து என்னாச்சுன்னா டிவியில் வந்து பாட்டு ப்ரோக்ராம் போனதுனால அந்த வாய்ஸ் கேட்குறதுனால அது வேறு காப்பரேட் வந்துடுமன்றதுனால மியூட் பண்ணிவிட்டு போட்டேன். காமெடியாக பேசு, கொஞ்சம் போதும் போதும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல இப்போ வந்து எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டாங்க. என்னுடைய பெரிய பையன் வந்து வீடியோலாம் இப்போ வரமாட்டான், காலேஜ் போகிறதுனால அவன் வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறான். அதனால் சரி அவனுக்கு பிடிக்கல இல்லையா, அதனால் காமிக்கல. அவன் யூடியூப் சேனல் நடத்துகிறான், ஆனால் என்னுடைய சேனலுக்கு வேடனா வரமாட்டான் அவன். நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க, இவங்களெல்லாம் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ போடணும்னு
இருக்கேன், கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம எப்படி பார்க்கணுன்ட்டு. ஓகேங்க, வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகுது. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயமே இல்லை, மசாலா ஆலையே தான் இருக்கணும்.